வணிக்கும் என் அன்பனா வணக்கம் நம்ம இன்னைக்கு போகிற டாபிக் வந்து ஓலா ஓட்டுற பைக் டேக்ஸி ஓட்டுறீங்க பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஓலா இருந்து இன்க்ரூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஓலா பார்சல் டெலிவரி அண்ட் ஓலா ஃபுட் டெலிவரி இது வந்து இப்போ ஓட்டுறவங்களுக்கு தெரியும் புதுசாக யாராவது நீங்கள் ஓட்டலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லா இது தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் நான் தமிழ் என்ன வச்சுருக்கேன்னா ஓலா ஃபுட் டெலிவரி ஓலா பார்சல் டெலிவரி இது தெரியாமல் ஓலா ஓட்டாதீங்க ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு தெரிஞ்சுப்பீங்க அது மறக்காமல் புதுசாக யாராவது நீங்கள் சேனல் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் அடுத்தடுத்து போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டீட்டெயில் அதை பற்றி பேசுவோம் முதல்ல நம்ம ஓலா ஆப்பை இன்டர்ஃபேஸ் போய் பார்த்துருவோம் எப்படி நம்ம இந்த ஆர்டர் வருன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி தான் ஓலா ஆப் இருக்கும் இப்போ வந்து ஓலா ஆப்பில் வந்து நீங்கள் பைக் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா அந்த பைக் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வரும் இப்போ வந்து புதுசாக பாருங்கள் பைக்குன்றது வந்து பைக் டாக்ஸி ரெண்டாவது ஃபுட் டெலிவரி ஓலா ஃபுட்டு பைக் பார்சல் இந்த இடத்துல வந்து ரேடியோ பட்டன் மாரி ஆன் ஆஃப் பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஆகிடும் ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரியும் வரும் ஓலா ஃபுட்டு வரும் பைக் பார்சல் டெலிவரி வரும் இதில் என்ன பிரச்சனைனா எல் பைக் டாக்ஸிக்கு வந்து நோ ஃபெனால்ட்டி நீங்கள் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணால் வித பெனால்ட்டியுமே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க ஆன் பண்ண உடனே சரி புதுசாக இது எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காகவே அவனே ஆன் பண்ணி வச்சு அப்ளை ஆகிடுது இல்லை சில பேர் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க பட் என்ன ஆகுதுன்னா இப்போ அதை நீங்கள் படித்து காட்டுறேன் இதை வந்து ஓலா சைடில் வந்து அந்த மெசே மெசேஜ் வந்து லேட்டாக தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது பட் தெரியாமல் ஆர்டர் எடுத்திருக்காங்க ஸோ இதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அன்புள்ள ஓலா பைக் பார்ட்னரே இப்போது உணவு மற்றும் பார்சல் டெலிவரி மூலம் நீங்கள் அதிகம் சம்பாதிக்கலாம் ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு உணவு மற்றும் பார்சல் டெலிவரிக்கு கூடுதலாக ஊக்குத்தகைய ரூபாய் பதினஞ்சு வழங்குகிறோம் இதுதான் பிரச்சனை கிடையாது கீழே வரதான் முக்கியமானது நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனவே அனைத்து சவறுகள் மற்றும் உணவு மற்றும் பார்சல் டெலிவரி ஆடைகளை ஏற்றுக்கொண்டு சம்பாதிக்கவும் தயவுசெய்து கவனிக்கவும் அபராதம் ரூபாய் இருபத்தஞ்சி உணவு மற்றும் பார்சல் டெலிவரி ஆடைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு ரத்து செய்தால் இது பாருங்கள் ரூபா பெனால்ட்டி உங்களுக்கு போடுறான் சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் எங்கள் குரூப்பில் இருக்க நண்பர் ஒருத்தவருக்கு தெரியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பயனான விவரத்தை அவர் சொல்லியிருக்காரு அதையும் காட்டுறேன் அந்த ஸ்கிரீட் காட்டு தெரியாமல் பண்ணியிருந்தனால பாருங்கள் இதேமாரி தான் ஆர்டர் வரும் பஸ் அதையும் சொல்லிடுறேன் இந்தமாரி தான் பாருங்கள் ஃபுட் டெலிவரிக்கான ஆர்டர் இப்படி தான் வரும் அமௌண்ட் பாருங்கள் ஆனால் பாருங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் இதில் நம்ம பார்த்தோன்னே ஆசையாக எடுக்கிறது தோணும் பட் இதில் என்ன இருக்குது பிரச்சனைங்க நான் சொல்லிடுறேன் ஏன் என்ன ரீசனால வந்து கேன்சல் பண்ணுற சுச்சுவேஷன் வருது எதனால் வந்து நமக்கு வந்து ஆடுற அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அதிகம் நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் இப்படி தான் நமக்கு ஒரு ஸ்வைப் டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓலாவில் வந்து ஃபுட் டெலிவரி ஆனால் கேஷ் பேமெண்ட்டே கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இப்போ பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ கிலோமீட்டரு பிக்கப்பு ட்ராப் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருபத்தஞ்சி ரூபா பரவாயில்ல கொடுங்க கொடுக்குறான் சரிங்களா பைக் டேக்ஸி எவ்வளோ இருக்க மாட்டோம்னா அதிகந்தான் இது வந்து ஃபுட் டெலிவரி இது பாருங்கள் பார்சல் டெலிவரி பாருங்கள் பிக்கப்பே ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டரு ட்ராப்பே ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டரு அஞ்சுட்றா இது காசு வெரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பட் இதுவும் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பட் இப்படி தான் ஆர்டர் வரும் ஒன்ஸு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் இருக்கு விஷயமே இந்த பாருங்கள் இவர் தெரியாமல் இவர் அக்செப்ட் பண்ணது வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் பைக் பார்சல் அக்செப்ட் பண்ணிட்டார் அவர் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோரில் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அக்செப்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டார் கேன்சல் பண்ணும்போது அவருக்கு அலர்ட் வந்துச்சு இருந்தாலும் வந்து எப்படி அலர்ட் வரும்னா வச்சுங்களா இருங்க அதையும் காட்டிடுறேன் இன்னொன்னு நூறு நம்பர் அனுப்பிச்சார் இந்தமாரி நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபுட்டு எழுதிருக்கோம் சரி ஆர் யூ ஷுயர் யூ வாண்ட் டு கேன்சல் திஸ் ஆன் டோன்ட் கேன்சல் யூ வில் ஆஃப் ரோடு ஆன் அவர் டு ஃபிக்ஸ் யுவர் பைக் எல்லாம் வந்து இந்தமாரி ஆப்ஷன் வரும் உங்களுக்கு பெனால்ட்டி நூறுரூவான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க அதில் அது எங்கே வச்சுருந்தேன் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் சரிங்களா இந்த இடத்துல வந்து நூறுரூவான்னு சொல்லிட்டு பெனால்ட்டி வரும் அது நான் வந்து காட்டுறேண்ணா உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து மாதிரி வந்து பெனால்ட்டி வந்து இப்போ எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது ஃபைன் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து இதில் என்ன ரீசன் இப்போ இன்னொரு நண்பர் வந்து எனக்கு குரூப்பில் இருக்க ஒரு நண்பர் சொல்லி இந்த விஷயம் என்னன்னா ஓலாவில் ஃபுட் டெலிவரியில் என்ன இஷ்யூஸ் இருக்குது ஓலா பார்சல் டெலிவரியில் என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு நம்ம மெயின் திங்க் நான் சொல்லணும் இப்போ ஓலா ஃபுட் டெலிவரி நீங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாரி பாருங்கள் இந்த உதாரணத்துக்கு பாருங்கள் வாவம் வாவ் மாமோ சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த இடத்துல வந்து பாருங்கள் என்னென்ன வருது கேன்சல் புக்கிங் இருக்குது கம்சன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிமைண்டிங் அலர்ட் வரும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஃபைன்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை கேன்சல் பண்ணிணா உங்களுக்கு இருபத்தஞ்சூரூபா பெனால்ட்டி வந்து நெக்ஸ்ட் டே வந்து போட்டுருவாங்க அப்போ உங்களுக்கு ஓட்டியுமே ஒன்றுமே கிடைக்காத மாதிரி தான் ஆகிடும் என்ன ரீசனாக கேன்சல் பண்ணுறாருனா இவருக்கு எங்களுக்கு அனுபவம்னா கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறாரு அந்த கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து புக் பண்ணால் ஆர்டர்ஸ் வந்து அதாவது அந்த ஃபுட்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவைலபிலிட்டி இல்லை அப்போ இவர் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருக்காரு அதில் பாட்டா அண்ட் கேர்னு ஆப்ஷனுக்கு போகிறேங்க கிளிக் பண்ணி கால் பண்ணியிருக்காரு அது மட்டும் கால் போகுது போகுது போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து கால் ட்ரை பண்ணியிருக்காரு காலை எடுக்கவே இல்லை ஸோ அப்போ என்ன பண்ண வேற வேறு வழியே இல்லாமல் ஒரு கேன்சல் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸும் அவருக்கு ஃபைன் வந்திருக்கு ஸோ இதில் வந்து கஸ்டம கேர் சப்போர்ட் வந்து ரொம்ப ஓலாவில் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது இப்போ மற்றபடி மாதிரி ஃபுட் டெலிவரி இருக்கு ஸ்விக்கியில் மாரி ஃபுட் டெலிவரி டக்குன்னு கால் சப்போர்ட் பண்ணி ஏதாவது கேன்சல் பண்ணாக்கோ நமக்கு இஷ்யூ இல்லை பட் இங்கே என்னென்னா ஃபுட் டெலிவரி ஆர்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணுறான் பட் அவனு கஸ்டமர் சப்போர்ட்டு ஒஸ்ட்டாக இருக்குது இதே தான் பைக் பார்சல்லேயும் நீங்கள் வந்து சரியான ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்து நீங்கள் சப்போஸ் ஓவர் சைஸு ஓவர் வெயிட் ஏதாவது தரமாரி சுச்சுவேஷன் ஆனாலுமே அது வந்து ரீசன் வந்து வேலிட் ரீசன் இல்லாமல் வந்தாலுமே அவன் கேன்சல் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா ஃபைன் போடுறான் பிரச்சனை என்னன்னா ஓலா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் ஃபுட்டுக்கும் பார்சலுக்கும் இல்லை ஸோ ஒன்லி கேப் சர்வீஸ்க்கு மட்டும்தான் வந்து இதுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப இஷ்யூவாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ஏன் நம்ம இது வந்து தெரியாம ஓட்டாதிங்கன்னு சொல்லுன்னா இப்போ வந்து ஓலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது இஷ்யூன்னா ஒரு ஆர்டரில் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதுன்னா மெயினாக வந்து அந்த சப்போர்ட் செக்ஷன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ லைக் போட்டரில் பரவாயில்ல ரேப்படோவில் பரவாயில்லை ஏ வீவலில் கூட பரவாயில்ல சொல்லுவேன் பட் இதில் வந்து சுத்தமாக ஒஸ்டாக இருக்குது அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஓலாவில் ஃபுட் டெலிவரியை நான் வந்து இந்தமாரி ஆஃப்லைன் பண்ணிட்டேன் சரிங்களா உங்களுக்கு இல்லை நான் பரவாயில்லை நான் ரெஸ்க் எடுத்து ஓட்டுவேன் நான் கரெக்டாக வந்து ஆண்டு நான் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குன்னா நீங்கள் ஓட்டுங்க ஏன்னா இதில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஓலா ஃபுட் டெலிவரியில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு என் பூராகின்ற மாரி ஒரு இன்சென்டிவ் மாதிரி தரான் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ஆனால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் ஆர்டர் இருந்து டெலிவரி பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக வந்து எடுத்துட்டா வச்சுக்கிங்க பிரச்சனை கிடையாது இல்லை என்னென்னா ஓலா ஃபுட் டெலிவரியில் கஸ்டமர் நம்பரை வந்து நம்மகிட்ட தர மாட்டாங்க ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும் நம்ம மேஜிக் பின்னு சொல்லுவாங்க ஸோ கஸ்டமர் நம்பரை காட்ட மாட்டாங்க அதுக்கு நம்ம வந்து ஓலா வந்து ஆகி கால் போனால் தான் சப்போஸ் அவர் எடுக்கலைன்னா பிரச்சனை தான் அதுவும் பிரச்சனை ஸோ அங்கே கேன்சல் பண்ண சுச்சுவேஷன் வரும் ஸோ நிறையா விஷயஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓலாவில் பொறுத்த வரைக்கும் ஃபுட் டெலிவரி அண்ட் பார்சல் டெலிவரி கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டுங்க பட் ஆனால் இந்த இஷ்யூஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் தெரியல பிகினர்ஸுக்கு ஏன் நிறைய பேர் ஓட்டுறவங்களுக்கும் தெரியல அப்புறம் ஓட்டிகிட்டு ஃபைன் வந்துச்சுன்னா அப்புறம் எழுபத்தஞ்சி ரூபான்றது என்ன கிடையாது பெரிய அமௌண்ட்டு அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து ஓட்டுங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன் சரி ஓகே நீங்கள் வந்து இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இது தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஓலா ஓட்டங்களுக்கும் பிகின்னர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பையனை வந்து நீங்கள் கட்டாமல் ஆகிட்ட போகுது ஓகே ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுனு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக ஒன்று